श्रीमान् वेङ्कटनाथार्य पितार्किकचेतये वेदान्ताचार्यवर्यो मे सम्यदत्तां सदाहृदि अस्तु गुरुपरम्पराये नमः. முதல் ஸ்லோகம் நேற்றாச்சு, அதில் சொல்லச்சு இந்த பாதம் எதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு சமாதானம் சாச்சுட்டாரு. ஏன் அப்படின்னாக்கா சில பேருக்கு ரொம்ப இந்த இதர மதங்களில் கூட புத்தி மாந்தியம் இருக்கிறவளுக்கு அவளுக்கு வந்து விசுவாசம் வரும், சந்தேகம் வரும், நம்ம பட்சத்தில் கொஞ்சம் சிரத்தை குறைஞ்சி போயிடும். இதை கண்டனம் பண்ணிட்டோம்னாக்கா அப்போ நம்ம சித்தாந்தம் இன்னும் ஸ்திரீகரமாயிடும், அதுக்கோசரம் பண்றார் அப்படின்னு சாதிச்சுட்டார். இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்துல இவையோ எத்தனையோ மதங்கள் இருக்கு, வேதாந்தத்துக்கு விருத்தமான மதங்களோ அல்லது அநுயாய மதங்களோ எப்படியோ இருக்கட்டும், எவ்வளவோ மதங்கள் இருக்கு. அதுல சாங்கிய பட்சத்தை முதல்ல எடுத்து கண்டனம் பண்றது எதுக்கு? பொதுவா ஒரு நாஸ்திக பட்சத்தெல்லாம் கண்டனம் பண்ணிட்டு வேதத்தை ஒத்துக்காத பௌத்தன் ஜெயினன் இந்த மாதிரி மனுஷாரெல்லாம் கண்டனம் பண்ணிட்டு படிப்படியா வரலாம் மொழியோ, அதை விட்டுட்டு எதுக்கோசனம் சாங்கிய பட்சத்தை முதல்ல கண்டனம் பண்றேன். இந்த தர்க்க பாதம் இரண்டாம் பாதத்துல எட்டு அதிகரணங்கள், அதுல முதல் அதிகரணம் சாங்கியனுடைய கண்டனம் தான். அது இது ஏன் சொல்லணும் அப்படின்னாக்கா அது இந்த தத்துவம் பிரிச்சு சொல்லச்ச நாம வந்து 26 தத்துவம், 25 தத்துவம், 27 தத்துவம் இப்படி சொல்றோம். நியாய சித்தாந்தத்துல சுவாமி சதித்தம் பிரம்ம ஏகமேவ தத்துவம்னு ஒரு தத்துவமே கூட ஒத்துன்னு போலாம், ரெண்டு தத்துவம் ஒத்துக்கலாம், சேதனம் அச்சேதனம் நட்டு, அப்புறம் சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் மூணு தத்துவம் ஒத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் பிரிச்சு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆழ்வார் சொல்ற ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பலமூர்த்தியாகி ஐந்து பூதமாய் இரண்டு சுடராய் அருவாகி நாகமேறி நடுக்கடல் என்ற நாராயணனே அப்படிங்கிறார். ஏகமூர்த்தி முதல்ல, அப்புறம் இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பலமூர்த்தியாகி ஐந்து பூதமாய் இரண்டு சுடராய் சூரியன் சந்திரன் இப்படிலாம் வந்து கடைசியில நீ எல்லாத்தையும் விட்டுட்டு சுகமா யோக நிதிர பண்ண போயிட்டியே அப்படிங்கிறார். அதனால இந்த தத்துவங்கள்லாம் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஆனா இந்த சாங்கியன் இருக்கானோ இல்லையோ அவன் என்ன பண்ணான்னா 25 தத்துவம் தான் ஒத்துன்னு இருக்கான். ஏற்கனவே நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், பஞ்ச பஞ்ச ஜனாகா அந்த மாதிரி இடத்துலாம், அது மாதிரி அதாவது பிரகிருதி மகத்து அகங்காரம், அதுக்கப்புறம் தன்மாத்திரங்கள் 5, மகாபூதங்கள் 5, இந்திரியங்கள் 11, மாசு சேர்த்து ஜீவன் ஒத்தன் 25 தத்துவம்னு அவர் சொல்றார். யோக சாஸ்திரஜன் இருக்கானே அவன் சொல்றான்னாக்க யோக தரிசனத்துல 26 ஒத்தன் இருக்காவா. ஏன் அப்படின்னாக்க ஈஸ்வரனை ஒத்துக்கிறாவா, ஈஸ்வரனை ஒரு ஆடம்பரமா பிடிச்சிண்டு நிமித்த காரணமா ஒத்துண்டு உபாதான காரணமா ஒத்துக்காம 26 தத்துவம்னு அவர் சொல்லிட்டான். நம்ம சித்தாந்தத்துல 27 26 25 சொல்லலாம், அப்படி இருக்கு. இப்படி பிரிச்சு பிரிச்சு சொல்லியிருக்கோம் தத்துவங்களை நாம. இதுல எந்த தத்துவத்தை எடுத்துக்கிறது, எந்த தத்துவத்தை ஒத்துக்கிறது? இப்போ 25 தத்துவம் சொல்ற சாங்கியன் பட்சமா, 26 பட்சம் சொல்றக்கூடிய யோக சாஸ்திரத்தினுடைய தத்துவம் பட்சமா, அல்லது 25 26 27 72 எப்படி சொன்னாலும் பிரம்மத்திலேருந்து ஆரம்பிக்கணும் அதை தத்துவத்தை அப்படின்னு சொல்ற நம்ம பட்சமா இப்படின்னு கேள்வி வந்துருந்தது. அதுல யோக சாஸ்திரமும் சாஸ்திர தவிர்த்தாவும் நாமளும் சொல்றது ஒரே பட்சம், பெருமாளோட சேர்ந்து நம்ம ஒத்துருக்கோம், ரெண்டு பேரும் ஒத்துருக்கோம். அதுல அந்த உபாதான காரணம் இல்லைன்னு அவன் சொல்றான், உபாதான காரணம் இல்லை அப்படின்னு அவன் சொல்றதுதான் நமக்கு விரோதம் இருக்குது. அதனாலேயே அது தள்ளிடுவோம் வந்து கடைசியில் சாய்க்க பிறர் சுவாமி சாங்கியால கண்டனம் பண்ணதுனால யோக சாஸ்திரஜனும் கண்டனம் பண்ணப்பட்டான் அப்படின்னு சாய்க்க போற கடைசியில இந்த பாதம் முடிச்ச. அதனால இந்த யோக சாஸ்திரஜன் சொல்ற 26 தத்துவன்றது கூட உபாதான காரணமாக ஒத்துக்கல, சொன்ன ஹிரண்ய கர்ப்பனே கர்மடனா இருக்கான், கர்ம விஷயனா இருக்கான், அதனால அவனுக்கு கூட அஜ்ஞானம் வரத்துக்கு இது வாய்ப்பு உண்டு, அதனால அவன் ஒத்துக்க வேண்டாம்
அவனையும் தள்ளிவிட்டார். நம்ம சித்தாந்தம் என்ன? நம்மள்தான் சாங்கிய தத்துவம் தான், நம்மள்தான் யோக தத்துவம் தான். ஆனா நம்மளுடைய தத்துவன்றது என்னதுன்னாக்க சேஸ்வரமான சாங்கியம். பகவான ஒத்துண்ட உபாதான காரணமாக பகவான ஒத்துண்ட நிமித்த காரணமாக சர்வ காரணமாக ஒத்துண்ட தத்துவம் சேஸ்வர சாங்கிய தத்துவம். இதான் நம்ம நம்ம சாஸ்திரத்துல வேதாந்த நம்ம வேதாந்தத்துல விசேஷம். மீமாம்சான்றது அவ ஒத்துன் இருக்கா, மீமாம்சான்னு ஒத்துன் இருக்காவா. ஆனா பூர்ணமீமாம்சன்றவன் நிரீஸ்வர மீமாம்சகன், ஈஸ்வரன் ஒத்துக்கிறார். ஆனால் நாமளும் சேஸ்வர மீமாம்சகாய் சுவாமி தேசிகன் வந்து சேஸ்வர மீமாம்சா பாதுகாசகஸ்திரம் மீமாம்சா பாதுகான்னுட்டு ரெண்டு கிரந்தம் பண்ணிருக்கார். சேஸ்வர மீமாம்சான்றது வசனமயமா இருக்கும், வாக்கியம் வாக்கியமா இருக்கும், ஸ்லோக ரூபமா இருக்காது, அங்கங்க ஸ்லோகம். ஆனால் மீமாம்சா பாதுகால முழுக்க முழுக்க சர்க்கரை அதிகரண சார் ஆகினா பெரிய ஸ்லோகங்கள் 169 ஸ்லோகமும் என்னவோ அதை கூட அடியை நூற்று பண்ணி ஒப்பிச்சோம். ஒரு காலத்துல எல்லாம் மறந்து போயிடுச்சு, யாரும் கேட்கறது இல்லை, யாரும் சொல்றது இல்லை, நான் ஒப்பிட்டேன், எல்லாம் மறந்து போயிடுது. நிஜமாவே மறந்து போயிடுச்சு, தாராளியா கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, இதெல்லாம் மறந்து போயிடுச்சு. இப்போ அந்த மீமாம்சா பாதுகான்றதும் சேஸ்வர பாதுகான்னு என்ன அர்த்தம்? வழின்னு அர்த்தம். வழி அதாவது வழியை வந்து ஒழுங்கா பண்ணி கொடுக்கறதுன்னு அர்த்தம். பாதரக்ஷ பாதரக்ஷ என்ன பண்ணோம்? நம்ம நடந்து போனோம்னாக்க நமக்கு மார்க்கத்துல முள்ளோ உள்ளோ இல்லாம இந்த கல்லோ உள்ளோ குத்தாம சுகமா ஐஷம் போக முடியோ. இந்த மீமாம்ச பூர்வ மீமாம்சகன் கரணமுரடா பண்ணிட்டான், தேவதையை ஒத்துக்க மாட்டேன்ட்டான், பரமாத்மாவை ஒத்துக்கல, தேவதையை ஒத்துண்டாவும் சப்தஸ்வரூபம்னு சொல்லிட்டான், விக்கிரகம் கிடையாதுன்னுட்டான், அதுக்கு மனசு கிடையாது, உடம்பு கிடையாது, இந்திரியம் கிடையாது, எதுவுமே கிடையாது, அது படப்பிரதமும் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டான். பிரீத்தி இருக்கிறதே அது மனசு இருந்தால் தான் பிரீத்தி வரும், அதுவும் கிடையாதுன்னுட்டான். இப்படிலாம் சொன்னதுனால அந்த பூர்வீமாம்சகருடைய சித்தாந்தம் முழுக்க முழுக்க கரடு முரடா இருக்கு. அந்த போற வழியே சரியில்லையே, அந்த போற வழியை சுமூகமா ஆக்கணும் அப்படின்றதுக்கோசரம் சுவாமி என்ன பண்ணாருனாக்க மீமாம்சா பாதுகான்னு எழுதினார். நல்ல மார்க்கத்தை காமிக்கக்கூடியது. உத்தமம் சுவாமி வியாக்கியான சத்தத்தை செஞ்சாரணும்னு வியாக்கியானது பேர். நல்ல மார்க்கத்தில் சஞ்சரிக்கிறதுக்கு வழியை கொடுக்கறது மீமாம்சா பாதுகான்றது. என்ன வியாக்கியான பேர் இருக்கிறதே என்ன அழகா வச்சிருக்கா பாருங்க. அதனால அந்த மாதிரி அதை எழுதியிருக்கேன். இப்படி சேஸ்வர மீமாம்சா நம்மளுடையது. அதே புற மீமாம்சை வந்து நிரீஸ்வர மீமாம்சை பட்சமாவது ஈஸ்வரனை ஒத்துக்காம பண்றதுன்றது சேஸ்வர மீமாம்சைகளுடைய நிரீஸ்வர மீமாம்சைகளுடைய அபிப்பிராயம். அது 9வது அத்தியாயத்துல தேவதாதிகரணம் வருது. அந்த தேவதாதிகரணத்துல தேவதைகளுக்கு 5 கிடையாது. விக்கிரகோ ஹவிராதானம் யுகபத் கர்ம சந்நிதி பிரீதி படப்பதத்தஞ்சு தேவதானாம் நவித்தியதேன்னு அனுஸ்தோகம். அதாவது விக்கிரகம் கிடையாது. அதே மாதிரி ஹவிராதானம் நம்ம அவிஷ சமர்ப்பிச்சா அதை எடுத்துக்கிறது இல்ல, நேரம் பாக்கிறமே பெருமானை சமர்ப்பிக்கிறோம், பெருமாள் எடுத்து சாப்பிடுறா, அதனால அவிராதானம் இல்லை. அது மாதிரி யுகபத் கர்ம சந்நிதி தேகமே இல்லாததுனால ஒரே சமயத்துல அத்தனை இடத்துலயும் வர முடியாது, அதனால அதுவும் இல்ல. வந்து பிரீத்தி உடம்பு இல்ல, மனசு இல்லைன்னா உனக்கு எப்படி பிரீதி இருக்கும்? அதனால அதுவும் கிடையாது. கடைசியில பலப்பிரதத்துவமும் கிடையாது, பலப்பிரதத்துவமும் கிடையாது. அதுக்கு உதாரணம் சொல்றாவா, ஒரு மரம் நட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரம் நட்டோம், மரம் தானே நமக்கு பழம் கொடுக்கறது, காய் கொடுக்கறது, அங்க வந்து ஒரு சேதனை நான் கொடுக்கலாம். அது மாதிரி கர்மா நட்டுச்சா கர்மாவே பழத்து கொடுத்துருக்கு. அந்த காலத்துல தனியா என்னத்தை நீங்க இதை கல்பிக்கிறீங்களோ அவ கேட்கிறான் போகட்டும். அந்த மாதிரி அவ வந்து சேஸ்வரமீமாம் நிதிசிரமீமாம்சகர். இது அத்தனையும் கண்டதேவாச்சார் கண்டனம் பண்ணார், மகா சாட்சிக்கிறவர் கண்டனம் பண்ணிட்டு என்ன பண்ணார் கடைசியில, ஐயோ தேவதைகள் எல்லாம் வச்சுட்டனே பாபம் வந்துட போறதே அப்படின்னு பயமாப்படுத்தவருக்கு. பரம சாத்விகர் பரம ஆஸ்திகர் அவர் எழுதுற ஏவம் வதத்தோமாம் கீர்வாணி துஷ்யதீதி ஹரிஸ்மரணமேவ சரணம் அப்படிங்கிறார். இந்த மாதிரி சொல்ற என்ன, இப்படி கண்டனம் பண்றனே தேவதையே, இப்படி கண்டனம் பண்ற என்ன? கீர்வாணி சரஸ்வதி தேவி, மகா அந்த தேவி இருக்காளே, இவ வந்து என் பேர்ல கோச்சிப்பா, எனக்கு இது கொடுத்துருவா, சாபம் கொடுத்துருவா, அதனால
ஹரிஸ்மரணம் ஏவ சரணம். பெருமாள் சிந்தனை பண்றது இருக்குதே அந்த ஸ்மரணம் தான் எனக்கு சரணம் அப்படின்னுட்டு கண்டதேவாச்சாரியர் சொல்றாரு. அந்த மாதிரி இவெல்லாம் சேஸ்வரமிய வம்சங்கள் தான் அந்த சாஸ்திரத்துக்கு அப்படி எழுதினான். ஆனா சாங்கிய தத்துவம் அப்படி இல்லை, அவன் நிரீஸ்வர சாங்கியால்னே பேர். அந்த இதே ஒத்துக்கல, ஒரு ஈஸ்வரனோட சேர்ந்த ஒரு தத்துவத்தை ஒத்துக்கல. இப்போ அந்த மாதிரி தத்துவம் ஒத்துக்கலவா, அவ பஞ்சவம்சி தத்துவம் தான் ஒத்துன்னு இருக்க, அதனால அந்த பட்சமே சரியா இருக்கட்டமே. ஏன் அப்படின்னாக்கா வந்து சாங்கியம் யோகா பாஞ்சராத்திரம் அப்படின்னா மகாபாரதத்துல ஸ்லோகம் தான் இருக்கு. மோட்ச தர்மத்துல வரைச்சே இதெல்லாம் நிறைய சொல்லிருக்காரு, பின்னாடி வரும். இந்த பாதத்திலே எட்டாவது இனத்துல இந்த விஷயங்கள்லாம் விசாரம் பண்ண போறோம். இதுல வந்து சாங்கிய பட்சம், யோகசாஸ்திரம், அப்புறம் பாஞ்சராத்திரம் எல்லாத்தையுமே நகந்தவியான ஹேதுபிகின்னு சொல்றது இந்த சாஸ்திரங்கள்லாம். அதாவது யுக்திவாதத்தை கொண்டு அதெல்லாம் அடிக்க கூடாது அப்படின்னுட்டு அங்க சொல்லிருக்கான். இப்ப அப்படி சொன்னார்னு வச்சுக்கோங்க, இத வந்து எவ்வளவு தவறுது. இந்த மாதிரி அத அப்படி வந்து யுக்திகளால் அடிக்க கூடாதுன்னு சொன்னாக்கா நம்மளா கண்டனம் பண்ணிட்டு இருக்கமே. சாங்கிய தத்துவத்தை முதல்ல இருக்கிறத்துல வைதேக தத்துவம் அடுத்தது இப்படி பாசுபதம் ஜெயனன் எல்லாரையும் கண்டனம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி சரியாகுமா? மகாபாரதம் பஞ்சம வேதம், அந்த அஞ்சாவது வேதத்துல இந்த மாதிரி சாங்கிய பட்சத்தையும் தூக்கி வச்சு சொல்றதுக்கு, இப்படி தூக்கி வச்சு சொல்லி அதெல்லாம் வந்து தள்ளக்கூடாது யுக்திவாதத்தை கொண்டு சொல்லிருக்குதே. நாங்க பஞ்சவம்சரி தத்துவத்தை ஒத்துக்கிறோம், 25 தத்துவம் நாங்க ஒத்துருக்கோம். இதை வந்துதான் சாங்கிய பட்சம்னு சொல்றது. இதை தள்ளக்கூடாதுன்னுட்டு மகாபாரதத்துல சொல்றதே. இன்னொன்னு ஒண்ணு, நம்ம தத்துவத்துக்கே நம்ம தத்துவத்தை சொல்லச்ச, நம்ம வேதாந்த சொல்லச்ச 25, 26, 27 இருக்கு. பஞ்சவிம்சகம் அசாஹு ஷட்விம்சகம் சப்தவிம்சம் அசாபரே அப்படின்னு பெருமாள் 25வது தத்துவமாகவோ அல்லது 26வது தத்துவமாகவோ அல்லது 27வது தத்துவமாகவோ அவள் இருக்க. அப்படின்னா அர்த்தம் 25னா 24 மீதி தான் முடிஞ்சு போச்சு. 25 ஒண்ணு, அந்த 25ன்னு சொன்னதுனால நாங்க சொன்ன 25 தான் சொல்றது வேதமே. இத வந்து இதுல கூட இருக்கே மகாபாரதத்துல 25ன்னு அந்த மோட்ச தர்மத்துல இருக்கு. சுவாமி தேவியும் நடிக்கிற மோட்ச தர்மம் தான் நிறைய, சாந்தி பருவா மோட்ச தர்மம், மோட்ச தர்மம் இதெல்லாம் தான் உதாரித்தார். அதனால இப்படி 25 தத்துவமாகவும் 26 தத்துவமாகவும் 27 தத்துவமாகவும் சொல்றக்கு, அதுல 25 தத்துவம் சொல்லிடுத்தோம் இல்லையோ, உபனிடத்தும் சொல்லிடுத்து, அந்த மாதிரி மகாபாரதத்துல மோட்ச தர்மமும் சொல்லிடுத்தே. அதனால அந்த தத்துவத்தையே ஒத்துக்கலாமே. 25 தத்துவம் எங்களுது, அதுதான் சாஸ்திரம் சொல்றக்கு மகாபாரத சாஸ்திரம் பஞ்சம வேதம். அதனால சாங்கிய தத்துவம் பிராமாணிக்குமே, அதை எப்படி நீங்க கண்டனம் பண்ணலாம் அப்படின்னா அவ கேள்வி கேட்பார். அதனால இந்த சாங்கிய தத்துவத்தை முதல்ல கொண்டு வரதுக்கு என்ன காரணம், அதை கண்டனம் பண்றதுக்கு என்ன காரணம் வந்தது அப்படின்னு கேட்கச்ச அதுக்கு பதில் சொல்றாரு இவரு. 25 தத்துவம் உடையது சாங்கிய சாஸ்திரம். இந்த சாங்கிய தத்துவம் 25ன்னு சொல்ல தேவை வேதத்திலையும் மகாபாரதத்திலையும் 25ன்னு சொல்றது. அதே மாதிரி மோட்ச தர்மத்துல இந்த 25 தத்துவத்தை உடைய சாங்கிய தந்திரம் இருக்கே, இத நித்தியவாதத்தினால தள்ளக்கூடாதுன்னு சொல்றது. அப்ப என்ன ஆகும்னாக்க எல்லாருக்கும் பிரமம் வந்துடும். இதுவும் சாதுக்களுடைய பட்சமா சாத்விகாருடைய பட்சமா இது அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகம் வந்துருச்சோம்னாக்க அப்போ விரோதம் வந்துடும் இல்லையோ. போன சோதர சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இது கூட பிராமணிக்கும் நிறுத்தம் பண்ணிட்டு இருவா, அதனால அந்த மாதிரி விரோதம் வரக்கூடாது. ஆகவே இந்த 5 பாதம் ஆயிருக்கு. 5 பாதத்துல சேஸ்வர சாங்கிய தத்துவத்தை ஸ்தாபிச்சோம். சேஸ்வர சாங்கிய தத்துவம்னாக்க அந்த அவன் சொன்ன 25 தத்துவத்தை நாம ஒத்துக்கிறோம். அதாவது ஜீவன்,
பிரகிருதி மகத்து அகங்காரம் ஜீவன் மனசு அஞ்சாயிரத்து பத்து இந்திரியங்கள் இருபதாயிரத்து பதினஞ்சாயிரத்து அமாரி அஞ்சு தன்மாத்திரைகள் இருபது அஞ்சு மகாபூதங்கள் இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் பெருமாளத்தம் இருக்கும். இது சேஸ்வர சாங்கியம்னு பேரு. நம்மளது சாங்கியம் தான். சாங்கியன்னா என்ன அர்த்தம் திருப்பி எத்தனையோ வாடி சாங்கியம் சாங்கியம் வந்துருத்தோம். சாங்கியம்னா அர்த்தமே புரிஞ்சுக்கணும். சங்கியானா ஞானம்னு அர்த்தம். எண்ணிக்கை நம்பர்லாம் சொல்ற மொழியோ எண்கள் ஒன்று ரெண்டு மூணு அதையும் சொல்லலாம். இருபத்தஞ்சு எண்ணிக்கையுடைய ஒத்தன் இருக்கு தத்துவத்தை ஒத்துன்றதுனால சாங்கியால் பேரு. அது சங்கிய ஒத்தன் இருக்கிறதுனால அல்லது சங்கியான்னு ஞானத்துக்கு பேரு. அந்த ஞானத்தினால அந்த அந்த ஞானம் ஞானத்திலிருந்து வந்த தந்திரம் இது சாஸ்திரம் இது அதனால சாங்கிய தந்திரம் பேரு. அப்படின்னு ஏன்னா பாஷக்காரே கீதா பாஷையெல்லாம் சாய்க்கிறார் சங்கியா புத்திஹி அப்படின்ற சங்கியான ஞானம் அதுலேருந்து வந்தத்தை வந்ததுன்னா சாங்கியம் சொல்றோம் ஆத்ம தத்துவம். இது இந்த லோக தத்துவத்தை பிரபஞ்ச தத்துவத்தை சொல்றது அதனால சாங்கியம்னு இது பேரு அப்படின்னுட்டு இங்கே இது சொல்றோம். அது அதனால அந்த இருபத்தஞ்சுன்னு அவ சொன்னாலும் இல்லையோ அது நிரீஸ்வர சாங்கிய தத்துவமா போயிடுறது. ஆனா அதன் பேர்ல ஒரு தத்துவம் சர்வேஸ்வரத்துன்னு நம்ம சொல்றது அது இருபத்தாறு தத்துவம். அந்த இருபத்தாறு தத்துவத்தோட கூடினதுதான் சேஸ்வர சாங்கியம்னு பேரு. அது யோக தரிசனமும் உண்டு யோக தரிசனமும் உண்டு. அந்த யோகத்தோட சேர்த்து இருபத்தஞ்சு தத்துவ சாங்கியத்தையும் சொல்றா மகாபாரதத்துல. அதனால இவர்கள் அனைத்துமே நமக்கு உபாதேயம்ன்ற மாதிரி சொல்லிருக்கா. நம்மளும் ஒத்துக்கிறோம் இருபத்தஞ்சு தத்துவம் நமக்கு உண்டு. பிரகிருதி நமக்கு வேணும், இந்திரியங்கள் வேணும், தன்மாத்திரைகள் வேணும், பூதங்கள் வேணும், மனசு வேணும், எல்லாம் சொல்லிட்டோம். ஆனால் ததவீனத்வாதர்த்தவது அப்படின்னு சூத்திரம் வந்து ததவீனத்வாதர்த்தவதுன்னுட்டு அனுமானிகாதிகரணத்துல சூத்திரம் அதுல சாய்க்கிறார் பாஷ்யகாரர் சூத்திரகாரம் பாஷ்யகாரம். பிரம்மா பிரம்மத்துக்கு அதீனமானதுன்னா அது பிரயோஜனகரம். பிரம்மத்துக்கு அதீனம் இல்லைன்னாக்கா அது பிரயோஜனகரமே இல்லையே. பிரயோஜனமே இல்லையே அதுக்கு. அதனால அதை ஒத்துக்க கூடாது அப்படின்னு நாங்க சொல்றோம். ஆக அதை கொண்டே பாருங்க இருபத்தாறு தத்துவம். அந்த இருபத்தஞ்சு தத்துவத்தோட கூடி ஒரு தத்துவம் அதிகமா இருக்கு அது ஈஸ்வர தத்துவம். அந்த ஈஸ்வர தத்துவத்தோட சேர்ந்து நாம சொல்றதுனால நமக்கு சேஸ்வர சாங்கியம் நமக்கு பேரு. அவனும் சத்காரியவாதம் வச்சுக்கிறான், நம்மளும் சத்காரியவாதம். நமக்கு மூணு தான் பிரமாணம் பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம். அவனும் மூணு பிரமாணம் தான் வச்சுருக்கான் பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம். அவனும் வேதத்தை ஒத்துக்கிறான், நம்மளும் வேதத்தை ஒத்துக்கிறோம். அவன் பிரம்மத்தை ஒத்துக்கலாம், நாம பிரம்மத்தை ஒத்துக்கிறோம். அவனுக்கும் சுகப்பிராமான்யவாதி, நாமளும் சுகப்பிராமான்யவாதி. இப்படிலாம் இருக்கிறதுனால நம்ம சித்தாந்தம் ஒன்னோட ஒன்று ஒட்டி போகும். ஆக நமக்கு சேஸ்வர சாங்கியம் நமக்கு பேரு. அவளுக்கு நிரீஸ்வர சாங்கியம் அவளுக்கு பேரு. அதனால சேஸ்வர சாங்கியம் சொன்னாலும் இல்லையோ அது நம்பளுது. அந்த சேஸ்வர சாங்கிய பட்சமானது இதுவரைக்கும் சொல்லப்பட்டது. ஆனால் இதற்கான இந்த நிரீஸ்வர சாங்கியம் ஈஸ்வரனை அங்கீகரிக்காம இருபத்தஞ்சு தத்துவங்கள் தான் அச்சேதனத்துக்கு தான் எல்லாமே அச்சேதனமான பிரகிருதியே எல்லாத்தையும் பண்றது. ஈஸ்வரன் ஒன்று இல்லாததுனால அவனுக்கு அங்கே இடமே கிடையாது. அதே மாதிரியாக இந்த சேதனன் ஒருத்தருக்கானே அவனுக்கு புருஷன் சொல்றாவா, அந்த புருஷனுக்கு ஒண்ணுமே கிடையாது, வெறும் ஞானஸ்வரூபம். அவன் ஒரு காரியம் பண்ண மாட்டான். நான் பிரகிருதி ஹி நான் விகிருதி ஹி புருஷ அப்படின்னு அவன் காரியமாகவும் இருக்க மாட்டான், காரணமாகவும் இருக்க மாட்டான். ஒண்ணுமே இல்லாம நிர்வீகாரமாக அநேக சுரூபனா உட்கார்ந்து இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுறது பின்னாடி நிறைய வசனம் சொல்றாவா. அதனால இந்த சாங்கிய பட்சம்ன்றது ரொம்ப தவறானது. அது எப்படிப்பட்டது அப்படின்னு ரொம்ப மோசமான பாபத்தை கொடுக்கக்கூடியது. அதை ஏத்துண்டா பாபத்தை கொடுக்கும். அதாவது வைசேஷிகன் முதலாளா கூட செய்ய போறோம். ஆனா வைசேஷிகன் தான் அவன் என்ன பண்ணாக்க இதை ஒத்துண்டான், ஈஸ்வரன் ஒத்துண்டான். ஈஸ்வரன் ஒத்துண்டி இஷ்டத்தையும் கலப்பி விட்டுட்டான், அவன் கல்பிச்சுட்டான் எல்லாத்தையும். ஆனால் நாமளும் அப்படி பண்ணலை.
சாயங்கன் இருக்கானே ஈஸ்வரனையே ஒத்துக்காம போயிட்டான், பகவானையே ஒத்துக்காம இஷ்டத்துக்கு அவன் சுரண்டு போறான், இஷ்டத்துக்கு சுரண்டு போறான் அவன். அப்படி சுரண்டு போறதுனால அவன் பட்சமானது ரொம்ப 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 மோசமான பட்சம், அது மோசமான பட்சம். அதனால இது பர்யந்தம் சேஸ்வர சாங்கிய பட்சத்தை ஸ்தாபிக்க அஞ்சு பாதங்கள்னால இந்த பாதத்துல முதல் அதிகரணத்திலேயே அந்த மோசமான உத்தவன் இருக்கானே நிரீஸ்வர சாங்கியன் அவன் அடிக்கணும், அவன் அடிக்கணும். ஏன்னா ரொம்ப லேசப்பட்டவன் இல்ல அவன், ஏன்னா பகவானே தலை விட்டானே, எந்திரமானியும் ஒத்துக்க மாட்டேன்ட்டானே. அப்படி பண்ண அப்படி ஈஸ்வரனை ஒத்துக்காத, ஈஸ்வரனையே ஒத்துக்காம பிரகிருதியே ஜகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கு, அத்தை கொண்டே எல்லாம் பண்ணிவிடலாம் அப்படின்னுட்டு அவன் சொல்றான். அந்த பட்சத்தை கண்டனம் பண்ணினோம், அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் எடுத்த உடனே அவன் அடிக்கிற. அதாவது நாஸ்திக மதத்தை எடுக்கலாம், நாஸ்திக மதத்தை முதல்ல கண்டனம் பண்ணலாம். ஏன்னா கண்டனம் பண்ணல, ஏன் கண்டனம் பண்ணலன்னு நிறைய காரணங்கள். போன பாதத்துல நிறைய அதிகரணங்கள சேஸ்வர சாங்கியன் இருக்கான், நிதீஸ்வர சாங்கியன் பிரதான காரணவாதி, அவன் தான் பூர்வபட்சத்தை நிறைய வரான், அவன் தான் மனசுல இருக்கான், அவன் அடிக்கிறார். அதே மாதிரி ஆரம்பண அதிகரணத்துல வைசேகன் இருக்கான், அவனும் ஞாபகம் ஒத்துக்கான், அவனும் அடுத்த அதிகரணத்துல அடிக்கிறார். அதன் பிறகு பௌத்தன், இது ஒரு விதம் சமாதானம். இன்னொன்னு என்னன்னாக்க, நாஸ்திகன் அடிக்க வேண்டியது நியாயம்தான், ஆனால் அந்த நாஸ்திகன் எப்படிப்பட்டவன், அவன் வேதத்தை ஒத்துக்கல, வேதத்தை ஒத்துக்காதனால நம்மளுடைய ஸ்மிருதிகளை ஒத்துக்காதனால அவன் நிதீஸ்வரவாதின் ஸ்பஷ்டமா தெரியும், அதனால நம்ம விலையை கூட போயிடலாம். ஆனால் வேதத்தை ஒத்துண்டு ஸ்மிருதியை ஒத்துண்டு அதுக்கு அபார்த்தம் பண்றாலும் இல்லையோ அது தவறானது. வேதத்தை ஒத்துப்பேன் ஆனா ஈஸ்வரனை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம், வேதத்தை ஒத்துண்டு ஈஸ்வரனை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாக்கா இவ்வளவு பெரிய பாபம். அதனால அந்த பட்சத்தை நான் கண்டனம் பண்றோம், அதனால அது கண்டனம் பண்ணி ஆகணும். ஏன்னா அங்க மகாபாரதத்தெல்லாம் அந்த மாதிரி சொல்றிருக்கு. சரி, அப்படியானாக்க உபநிடத்தோ அல்லது மகாபாரதமோ 25 தத்துவம் ஏன் சொல்லிச்சு, அப்ப நீங்க தான் ஈஸ்வரனை ஒத்துண்டீங்களே, 26 சொல்லாமே, 27 சொல்லாமே, எதுக்கு 25, எங்க பட்சம் தான் 25 அப்படின்னு. அதுக்கு பதில் நீங்க சொன்ன பாருங்க ஆரம்பத்திலேயே, இவன் சொல்றதே அபத்தம், யாருமே நாங்க வந்து 25 தான், 26 தான், 27 தான் சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்ட, சாப்பாடு சாப்பிட்டேன். இப்போ அந்த சாப்பாடு சாப்பிட்டேன்னு என்ன அர்த்தம், எல்லாம் அதில் அடங்கி போயிடுச்சு. என்னடா என்ன சாப்பாடு சாப்பிட்டேன், குழம்பு சாதம், மோர் சாதம், சாதம் மோர் சாதம், கரமல் சாதம், என்ன குழம்பு, ஏதோ ஸ்பெஷல், என்ன சாத்தம் அது, அது விசேஷம், என்ன கறியம் அது, அதை சொல்கிறேன், மோர், மோர் என்ன தொட்டுக்க போட்ட. இப்போ முதல்ல என்னாச்சு, சாப்பிட்டேன், சாப்பாடு சாப்பிட்டேன், அதன் பிறகு எத்தனை கிரமங்கள், எவ்வளவு பிரிவு. அத மாதிரி எங்க சித்தாந்தம் புரிஞ்சுக்கோ, எல்லாம் பிரம்மந்தான், எல்லாம் பிரம்மத்திலேயே அடக்கம். வாசுதேவன் வாசுதேவன் சொல்றமே, அப்படின்னா என்ன அர்த்தம், நாராயணன் வாசுதேவன் அனைத்து வாசநாத் வாசுதேவசிய வாசிதம் தே ஜெகத்ரயம் சர்வபூதனி வாசோசி வாசுதேவ நமாஸ்துரேன்ற சரசன படஸ்மதியில இவரு உன்னுடைய திருமேனியில இந்த ஜெகத்ரயமும் வசிக்கிறது, நீ அத்தனை ஜெகத்திலையும் நீ வசிக்கிற, அதனால நீ வாசுதேவன் ஆயிட்ட. நாராயண சித்தம் அதே தான் அர்த்தம், எம்பெருமான் கிட்ட நாராயணா மயனம், நாராக அயனம் எஸ்ய, ரெண்டு தத்துவமோ பௌரேகமோ ஏதோ ஒன்று விட்டு போட்டோம். அதாவது நமக்கெல்லாம் இருப்பிடம் அவன், அவனுக்கு இருப்பிடம் நாம். அப்படி இருக்கிறதுனால எல்லாமே பிரபஞ்சம் தானே, அதனால ஒரு தத்துவமா நாங்கள் சொல்லுவோம். அல்லது சேதனம் அச்சேதனம், சேதனம்னா ஈஸ்வரன் ஜீவன் ரெண்டும் சேர்ந்து சேதன பட்சம், அச்சேதனன்றது சேதன பிரதியோகியா இருக்கக்கூடியது. அதன் பிறகு சேதனம் வேற ஜீவன், அச்சேதனன்றது லோகத்துல ஜடப்பொருள், ஈஸ்வரன்றது நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன், அதாவது நமக்கு அதிஷ்டாத்தனம், சரீரி, ஆத்மா, பதி எல்லாம் சொல்லிக்கணும், சேஷி, அந்த மாதிரி தத்துவம் சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து
அச்சேதனங்கள்ல ஒரு இதுவா, சேதனங்கள்ல ஒரு இதுவா பிரிச்சு ஒரு குறைச்சு சொல்லலாம். அஞ்சு தத்துவமா சொல்லலாம், ஏழு தத்துவமா சொல்லலாம், பதினஞ்சு எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்திரியங்கள் ஒண்ணு சொல்லிட்டானாக்க ஒரு தத்துவமா போயிடுச்சு, பூதங்கள்னா ஒரு தத்துவமா போயிடுச்சு, ரெண்டு தத்துவம் ஆயிடுச்சு, தன்மாத்திரைகள் மூணு தத்துவம் ஆயிடுச்சு, பிரகிருதி மகது அகங்காரம் அது மூணு தத்துவம் ஆயிடுச்சு, அப்புறம் ஈஸ்வரன், அப்புறம் சேதனன், எட்டு ஆயிடுச்சு. எப்படி வேணாலும் சொல்லலாம், நூற்று கணக்காகவும் தத்துவம் சொல்லலாம், ஒரே தத்துவமாகவும் சொல்லலாம், ரெண்டு மூணுன்னு பிரிக்கலாம். அது நம்முடைய சித்தாந்தத்தினுடைய அழகு அதுதான். அதனால இப்ப பஞ்சரன்சன் சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, எம்பெருமான் நமக்குள்ள உள்ள வீட்டு இருக்கானோ இல்லையோ, அந்தரியாம எழுந்துள்ள இருக்கான் பெருமான். அதனால இருபத்தஞ்சாவே ஆயிடுச்சு, இருபத்தி நாலு அச்சேதன தத்துவங்கள், சேதனமும் சேதனமும் ஒண்ணுக்கு ஒண்ணு சரீராசு பாவத்தோட ஒரே தத்துவமா தெரிகிறது. பெருமாளின் பிராட்டியும் சொல்லச்சு ஏகதத்துவம் யோஜித்தவு, ரெண்டு தத்துவம் தான் பெருமாளின் பிராட்டியம், ஆனா ஏகதத்துவம் யோஜிதவு, ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத தத்துவமா போயிடுச்சு. அதனால ஏகதத்துவமா அவ தெரிஞ்சுக்கிறா தெரியறா அப்படின்னு சொல்லிருக்கோம். அந்த மாதிரி சொன்னதுனால இதுல வந்து இருபத்தஞ்சுன்னு சொன்னா என்ன தப்பு, அங்கதான் ஒரு சுத்தமா ஏகமூர்த்தி படம் இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பலமூர்த்தி ஆகி அப்படின்னு சொன்னமே, ஆழ்வார் ரெட்டா பிரிச்சு வேதம் என்ன மாதிரி வேதம் சொல்ற நம்ம ஆழ்வார், இதுதான் இதைதான் பேசிக்கணும். எம்பெருமானாரும் எல்லாரும் வியாக்கியானம் பண்றார், ஆழ்வார் சொல்லாததே கிடையாது, எம்பெருமானார் சொல்லாததே கிடையாது, அது அத்தனையும் நம்ம இது பண்றோம். எல்லாம் சூத்திரக்காரர் உபநாடகம் சொன்னது லகுரூபமா சாட்ச, நாம என்ன பண்றோம் அது அத்தனைக்கும் அற்புதமா பேசி கொடுக்குறோம். அதனால இந்த இருபத்தஞ்சு தத்துவம் சொல்றது, இருபத்தி ஆறு தத்துவம் சொல்றது, இருபத்தேழு தத்துவம் சொல்றது, எல்லாமே நமக்கு புரிஞ்சு போயிடும். எத்தனை தத்துவம் சொன்னாலும் புரிஞ்சு போகும். அதனால சேஸ்வர சாங்கியம்ன்றது நம்ம தத்துவம். அந்த சேஸ்வர சாங்கியம்னா என்ன அர்த்தம், அபின்ன உபாதான நிமித்தமா இருக்கணும், அபின்ன நிமித்த உபாதானம், நிமித்த காரணம் உபாதான காரணம் வேறு வேறு கிடையாது. லோகத்தை மாதிரி எல்லாம் எம்பெருமானை, சககாரி காரணம் எம்பெருமானை, எல்லாம் பிரபஞ்சம் அவனுடைய அதீனத்துல தான் இருக்கு. அது மாதிரி யோக தர்சனம் சொன்னாமே நம்ம சொல்லல, வெறும் நிமித்த காரணமா, வெறும் நிமித்த மாத்திரம், அந்த அதாவது ஒரு கருவி மாதிரி அவன் மாதிரி உட்கார்ந்து வேடிக்கை சாட்சியா இருப்பான், அந்த மாதிரி நாம சொல்லல. எல்லாமே எம்பெருமான் தான், எம்பெருமான் இல்லாம எதுவுமே கிடையாது. அப்படி சொன்னதுனால நம்முடைய நம்முடைய சுத்திரம் எல்லாம் சரியா அமைஞ்சு விடுறது. ஆக அந்த மாதிரி நம்ம தத்துவத்துக்கு விருத்தமாக ஈஸ்வரனை ஒத்துக்காம வேதத்தை ஒத்துண்டு ஈஸ்வரனை ஒத்துக்கலாம், என்ன என்ன தத்துவம், எவ்வளவு பெரிய தோஷம். அவன் நாஸ்தியன், வேதத்தை ஒத்துக்கல, அதனால ஈஸ்வரனை ஒத்துக்கல, ஆனா வேதத்தை ஒத்துண்டுட்டு ஈஸ்வரனை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா எவ்வளவு தப்பு. அதனால அப்படிப்பட்ட பட்சத்தை நான் இப்ப கண்டனம் பண்றோம், அதுக்குதான் இங்க வருது. அதனால எப்படி சொன்னாலும் இது தோஷம் இல்லை, அவன் எந்த விதத்தினாலும் கண்டனம் கண்டனம் பண்ணிடணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இப்ப பாருங்க, ஷத்யம் சாலந்தி சாங்கியம் ஸ்புடதர படிதம் பாரதே யோக துல்யம் சத்வான் பஞ்சவிம்சஸ்தி நிகதிதா சர்வதத்வாம் தராத்வாம் தஸ்மாத் சேஷான தந்திரம் ஸ்ருதி சமதிகதம் தாபயித்வாத சூத்ரை பக்ஷம் சீஷானபேக்ஷம் பிரதிபததி நயைஹி உத்கட பிரத்யவாயம். இவ்வாறு ஷட்விம்சாலம்பி சாங்கியம், இருபத்தாறு தத்துவம். அவன் சாங்கியம் சொல்றது இருபத்தஞ்சு தத்துவம், யோகத்துல இருபத்தாறு தத்துவம், யோக துல்லியமாக இது சொல்லப்பட்டது. அதனால இந்த சாங்கிய தத்துவமானது பாரதத்திலையும் வசதியா சொல்றதே, சாங்கிய தத்துவமானது சொல்லப்பட்டிருக்கு பாரதத்துல, அதனால அது எப்படி கண்டிக்கலாம் அப்படின்றத இங்க நிராகரிக்கிறார். ஏன்னா அங்க ஒரு ஸ்லோகம் இருக்கு மோக்ஷ தர்மத்துல, இது ஸ்லோகம் என்ன, ரிஷிகளுடைய சம்வாதத்தை சொல்றார் பீஷ்மாச்சாரியர். பீஷ்மாச்சாரியர் சொல்றார், யதா து மன்யதே அன்யோஹம் அன்ய ஏஷ இதி த்விஜஹ ததா ச கேவலீபூதஹ ஷட்விம்சம் அனுபஷ்யதி.
அந்யராஜன் சபரம் தானிய பஞ்சவிம்சகனுபிஷந்தி கேகேவேதி சாதவா அப்படின்னு இருக்கு. ஒருத்த என்ன நினைக்கிறான், நான் வேற அவன வேற அப்படின்னு பிரிச்சு பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அப்ப 26 தத்துவமா தெரிகிறது. பெருமாள் வேற நான் வேற இந்த 24 தத்துவங்கள் வேற அப்படின்னு ஒருத்தன் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ 26 தத்துவமா தெரிகிறது. காலத்தை சேர்த்து சொன்னா 27 தத்துவமா தெரிஞ்சிடும். இன்னொருத்தன் என்ன பண்றான் தெரியுமா, இவரு அவன் 25 தத்துவம் அவன்தான். ஏன்னாக்கா அந்த ஆத்மாக்குள்ள அவன் இருக்கான் இல்லையா, ஜீவனுக்குள்ள அந்தரியாமே இடத்துல இருக்கான் பகவான். அதனால 25 பார்க்கிறாங்களாம். அப்படி பார்க்கறதுனால ஏகஏவேதி சாதவாகம் ஒத்தந்தான். எல்லாருக்கும் அந்த ஆத்மாவா சர்வேஸ்வரன் இருக்கிறதுனால அவன் ஒத்தந்தான் லோகத்துல இருக்கான். அவன் ஒத்தந்தான் லோகத்துல இருக்கான். பொதுவா நம்ம புராணங்கள்லாம் பார்க்கிறோம், அது மாதிரி சரித்திரத்திலையும் பார்க்கிறோம். இந்த ராஜா வெட்டி கொண்டான், கங்கை கொண்டான், என்னென்னவோ நம்ம கடாரம் கொண்டான்னா என்னென்னவோ படிக்கிறோம். ஒரே ராஜா, அந்த ராஜா என்ன பண்ணான்னாக்க இந்த யுத்தத்தை ஜெயிச்சு வெற்றி வாகை சூடினான். ஃபர்ஸ்டா யார் ஜெயிச்சா, வீரர்கள் தானே ஜெயிச்சா. அத்தனை யுத்த வீரர்களும் சேர்ந்து சைன்யமும் சேர்ந்து இதர சைன்யத்தை ஜெயிச்சது. அப்படி ஜெயிச்சு வந்தா என்ன பேரு, இந்த ராஜாவானவன் அந்த சைன்யத்தை ஜெயிச்சான், அவன் தான் வந்து வெற்றி வாகை சூடினான்ட்டு சிராசாசனம் பண்றான். இப்ப இது எப்படி அப்படின்னாக்கா, ராஜா வந்து பிரயோஜக கர்த்தா, அதாவது அவன்தான் பிரதான கர்த்தா. இந்த வீரர்கள்லாம் ராஜா சொல்றபடி நடக்கிற கருவிகள் மாத்திரம். பாமதியில சொல்ற வாச சுரேஸ்வரர் சாட்சாத் பிரயோஜக கர்த்து சாட்சாத் கர்த்தா கரணம் பார்த்தீங்க. பிரயோஜக கர்த்தான தூண்றவன், ஆக்கியவன், இதுவே பண்ணிட்டு வா. அப்போ தமிழ் பண்ணிட்டு வரானு இவன் சொன்னத, அப்போ இந்த இவன் தானே ஆக்ஞை இட்டான், ஆணை இட்டவன் இவன், ஆக்ஞ பண்ணினவன், ஆக்ஞ பண்ணினவனுக்கு அந்த அவன் பிரயோஜக கர்த்தா, அவனுக்கு சாட்சாத் கர்த்தா இருக்கு. போய் பண்ணிட்டு வரானு இவன் சொன்னான்ட்டு அவன் ஒரு உபகரணமா மாறிடுவான், கருவியா மாறிடுவான், கரணம் பவதி அப்படிங்கிற வாசி. அதனால இந்த இடத்துல வந்து பிரயோஜக கர்த்தாவ எம்பெருமான் இடத்துல இருக்கான். இந்த ராஜா ராஜா பிரயோஜக கர்த்தா, அந்த சைனிகால்லாம் இருக்க பாருங்க, அவன் அத்தனை பேரும் யுத்தம் பண்ணிட்டு வரா. யுத்தம் பண்ணி ஜெயிச்சதெல்லாம் இவனுடைய ஆக்ஞையினால அவ பண்ணினான். அப்படி இருக்க சேவே ராஜா பண்ணினான் அப்படின்னு கேப்ப அது பதில் வருது. அத மாதிரி அங்கேயே அப்படின்னாக்கா ராஜா வேற இந்த ஜீவன்கள்லாம் வேற சைனிகால்லாம் அங்கேயே ராஜா பண்ணான் வரைச்ச சர்வேஸ்வரன் நம்மளை விட்டு பிரியாதவன், எப்பொழுதும் அந்தரியாமையா இருந்து இருக்கிறவன். அதனால அந்த பரமாத்மாவை சொன்னாலே போரும், எல்லாரையும் சொன்னதா ஆயிடுறது. ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு இருக்கானோ இல்லையோ, அதனால ஏகேதி சாதவகா மொத்தம்தான் இருக்கான்னு சாதுக்கள் எல்லாம் சொல்லுவா. யாரு, உபாசகாள், அவளுக்கு தெரியும் இது. அதனால இந்த இந்த ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, அந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்க அந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்க 25 26 27 எல்லாம் நம்மளது தான். அவர் சொல்ற ஷட்விம்சாலம்பி சாங்கியம், 26 தத்துவத்தை அவலம்பிக்கக்கூடிய சாங்கிய பட்சம் அது சேஸ்வர சாங்கிய பட்சம். நிரீஸ்வர சாங்கிய பட்சம் இல்லை, மகாபாரதம் சொல்லப்பட்டது. ஸ்புடதர படிதம் பாரதே, பாரதத்துல ஸ்புடமா பிடிக்கப்பட்டிருக்கு. எப்படி யோக துல்லியம், யோகசாஸ்திரம் இருக்க யோக தரிசனம் அதுக்கு சமமாக படிக்கப்பட்டது. அதையும் இருக்கிற மந்திரி கோபுர இடத்துல சொல்லச்சு, தம் ஷட்விம்சகமித்யேகே சப்தவிம்சம் அதாபரே புருஷம் நிர்குணம் சாங்கியம் அதர்வ சரசோ விதுஹு அப்படின்னு இருக்கு. சகுண புருஷால் தான் ஜீவாளம், ஏன்னா சத்துவம் குணம் சத்துவம் இதெல்லாம் இருக்கு இல்லையோ, ரஜசு தமோ குணம் இவைகள்லாம் நம்ம வசீகாரம் அவன் அதைகள்லாம் வசப்பட்டுருக்கணாமோ, அதனால நம்ம சகுணாள். நிர்குணம்னா என்ன அர்த்தம், கேவல சத்துவ குணத்தோடு கூடினது.
அவனுக்கு அந்த அந்த பகவான் அவன் சாங்கிய மத சித்தம் சித்தனவன் அப்படின்னு உபநிடம் சொல்லிட்டு போயிடுச்சு. சாங்கியம் சாங்கியம் அதர்வ சிறதோ புருஷன் நிர்குணம் சாங்கியம் இந்த தத்துவத்தினால தெரியப்படுறவன் அறியப்படுறவன் அர்த்தம். சாங்கியன்ன புத்தியினால் அறியப்படுறவன். அதர்வ சிறதோ விதுகோ அதர்வ சிதோகன சொல்றது பாரதத்திலையும் இருக்கு. அதுல வந்து சுதபகாசிகர் சொல்ற ஒரு இடத்துல சுவாமி சாய்க்கிறார் ஏ தஸ்மாத் வர்க்காத் அபவர்க்தா அபவர்க்க பிரதா க்ஷேத்ரஜ்ஞா அப்படின்னு இருக்கு. பம்சவிசி தத்துவங்களை சொல்லிட்டு அந்த 25 தத்துவங்கள்லேருந்து இந்த அபவர்க்கப்பிரதனான க்ஷேத்ரஜ்ஞன் ஈஸ்வரன் பசிய பசியதி பசியந்தம் அபசியந்தம் ச பசியதி பிரகிருதிம் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன் ச அபரக்ஷேத்ரஜ்ஞா ஷட்விம்சகோ பசியதி. அங்க சாங்கிய தத்துவம் தான் சொல்றதுக்கு ஈஸ்வரனோட சேர்த்து. என்னது பார்க்கிறவன் பார்க்கிறான் உபாசிக்கிறவன் பசியந்தம் அபசியந்தம் ச பசியதி பார்க்கிறவன் பார்க்காதவன் இவா எல்லாரையுமே பார்க்கிறானவன். எப்படி அப்படின்னா பிரகிருதியும் க்ஷேத்திரம் பிரகிருதியான க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் ச அபராக க்ஷேத்ரஜன் ஒரு க்ஷேத்ரஜன் இருக்கான் அவன் ஜீவன். அவனை இன்னொரு க்ஷேத்ரஜன் யாரு அதுக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அவன் பார்க்கிறான். அதே மாதிரியே சாங்கியத்தையே சொல்லக்கூடியது அங்க அந்த இதிலேய மோட்ச தர்மத்திலேயே சொல்றது புத்தியமானோ பவத்தியேவ சங்காத்மகை சுதிஹி அனேனா பிரதிபுத்தேதி வதந்தியவ்யக்தம் அச்சுதம் ஷட்விம்சம் விமலம் புத்தம் அப்ரமேயம் சனாதனம் சதுதம் பஞ்சவிம்சம் ச சதுர்விம்சம் ச புத்தியதே ஷட்விம்சம் ராஜசார்தூல சதா புத்தத்வம் ஆவரஜே அப்படின்னா வரிசை சொல்றக்கு. அதாவது 24 தத்துவம் 25 தத்துவம் 26 தத்துவம் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு அர்த்தம் எல்லா தத்துவங்களுக்கும் அந்தராத்மாவ சர்வேஸ்வரன் ஆயிடுவான். அப்படி ஆயிட்டான்னாக்க அவன் 24 இருப்பான் 25 இருப்பான் 26 இருப்பான் 27 இருப்பான் எப்படி வேணாலும் இருப்பான் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும். அதனால இது வந்து சுவாமி உத்தமர் சுவாமி எல்லாத்தையும் நிறைய எடுத்து காமிக்கிறார். இப்படி பண்ணினதுனால என்னன்னா சாங்கிய நிரூபணம் நிரூபணத்துல கபிலர் சொல்றது கூட சேஸ்வர சாங்கியம்தான். ஜெய்மினி சொல்றது பின்னாடி சொல்ல போறோம் 3rd அத்தியாயத்துல ஜெய்மினி சொல்றதும் சேஸ்வர மீமாம்சு தான் அப்படின்னு சொல்ல போறோம். அதனால ஷட்வின்சாரந்தி சாங்கியம் புரதர படிதம் பாரதிய யோகத்துங்கம் யோகசாஸ்திரத்துக்கு சமமாக இந்த சேஸ்வர சாங்கிய தத்துவம் இருக்கே அது சொல்லப்பட்ட 26 தத்துவம். அப்ப 25 எப்படி வந்ததுன்னாக்க அங்கேயே இருக்க மகாபாரதம் இப்ப படிச்சோம் தஸ்தத்வா அந்த க்ஷேத்ரஜன் ஆத்மா இருக்கானே அவனுக்குள் அவனுக்குள்ளே அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். பிரஹ்லாத வசனம் வந்து சொல்ற பிரஹ்லாத வசனம் சொல்லச்ச சர்வகத்வாதனம் தஸ்ய அகமே சர்வகத்வாத் அனந்தஸ்ய அனந்தன் இருக்கானே சர்வேஸ்வரன் எல்லாருக்கும் உள்ள பூந்துட்டு இருக்காமன். அப்படி உள்ள பூந்துட்டு இருக்கிறதுனால சயேவாகம் அவஸ்திதா சர்வகத்வாத் அனந்தஸ்ய சயேவாகம் அவஸ்திதா அப்படின்னு பிரஹ்லாத வசனம் பிரஹ்லாத வசனம் சொல்றது. அனைத்து வஸ்துக்கள்லயும் உள்ள பூந்து நிக்கிறவன் சர்வேஸ்வரன். அதனால அவன்தான் நானு. ஏன்னா எனக்கும் உள்ள பூந்து இருக்கான் சர்வேஸ்வரன் தயவ அகம் அவஸ்திதா அவன்தான் நான். ஏன்னா அவன் என் உள்ள பூந்து இருக்கிறதுனால நான் தான் அவன் அவன்தான் நான். அதனால இந்த இடத்துல வந்து சரீராத்ம பாவத்தை வச்சுன்னு சொல்லணும். ஏன்னா சூத்திரக்காரர் சொன்னார் அந்த பாக்கியாமி ஆதிகரணத்துல அவஸ்திதே காச கஷ்டா அப்படின்னு ஆத்மான்னு வந்துருத்தாங்க. ஆத்மசத்தம் எப்படி பரமாத்மாவை சொல்லணும்னா தஸ்தத்வா அவஸ்திதே உள்ள இருக்கிறதுனால அந்தரியாமியா உள்ள சர்வேஸ்வரன் உட்காந்துருக்கிறதுனால இது சொல்றோம் தஸ்தத்வா பஞ்சவிம்சிச்ச நிகழ்ச்சிதான். இது மாதிரி உபநிடதம் சொல்லப்பட்டிருக்கு சர்வ தத்துவாந்தனம் அனைத்து தத்துவங்கள்லயும் அந்தராத்மாவா இருக்கக்கூடியவன் இந்த ஜீவன் உள்ளே இருக்கான். அதனால 25 தத்துவம் சொல்லிடுச்சு. தஸ்மாத் சேசான தந்திரம் சேசான தந்திரம் ஈஸ்வரனோட கூடின சாங்கிய தந்திரம்
அத ஸ்ருதி சமதிகிதம் வேதத்தினாலேயே சொல்லப்பட்டது, வேதத்தினாலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அதுதான் சாங்கியம் யோக பஞ்சராத்திரம் வேதா பாசுபதம் ததா அஞ்சு சொல்றது பாருங்கோ. சாங்கியம் யோகம் யோக பஞ்சராத்திரம் வேதாக பாசுபதம், இந்த அஞ்சும் எதையும் தள்ளக்கூடாது. நாம தள்ளுறோம், சாங்கிய புருஷத்தை தள்ளுறோம், யோக புருஷத்தை தள்ளிட்டோம், பாசுபதத்தை தள்ளிடுறோம். ஏன் தள்ளிடணும்னாக்க எந்த இடத்துல நமக்கு விரோதம் இருக்கோ அந்த விரோதத்தெல்லாம் தள்ளிடணும்னு நினைப்போம். நீ அபர்மாத்துக்கு பிரதானத்தை ஒத்துக்கிறேன்றியா, தள்ளிடுறோம் புருஷத்தை. நீ உபாதான காரணம் கிடையாதுன்றியா, யோக சாஸ்திரம் தள்ளிடுறோம். சர்வேஸ்வரனை விட்டுட்டு பகவானை விட்டுட்டு சிவனை எடுத்துக்கிறியா, அந்த புருஷத்தை தள்ளிடுவோம். நாங்கள் சுருபத்தாக சிவனை கண்டனம் பண்ணல, சிவனே இல்லைன்னு சொல்லல, பெருமாளுடைய விபூதியில ஒத்தன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால அந்த மாதிரி தள்ளுறாங்கோ. ஆகவே இதான் தஸ்மா சேஷான தந்திரம் சேஸ்வர சாங்கியம், அதுதான் ஸ்ருதி சமதிகதம், ஸ்ருதிகளினால சொல்லப்பட்டது, உபநிடத் வாக்கியங்களால சொல்லப்பட்டது. அதாவது பிரம்மாத்மகமான தத்திரம் தந்திரம் இது, அதான் பிரகிருதி, எல்லாம் பரமாத்மாவுக்கு அதீனமா இருக்கு. அதை ஸ்தாபயித்வா அதை ஸ்தாபிச்சுட்டோம், அதை சூத்திரைகி தூ ஈச அனபேக்ஷம் பக்ஷம் பிரதிவதத்தி, ஈச அனபேக்ஷம் சர்வேஸ்வரனையே ஒத்துக்காதவன், சர்வேஸ்வரன் இல்லாமலேயே அவன் அபேட்சிக்காமலேயே இந்த பிரபஞ்சத்தை பிரகிருதியை ஒன்று சித்திச்சுள்ளான், பரமாத்மானத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்றா பாருங்கோ. சூத்திரைகி தூ ஈச அனபேக்ஷம் பக்ஷம் பிரதிவதத்தி அடிக்கிற நயைகி நியாயத்தினால யுக்திகளினால அல்லது அதிகரணங்களினால அடிகிற எல்லாத்தையும் அடிக்கிறது. ஏன் அப்படி அடிக்கணும், அவர் கண்டனமே பண்ணி ஆகணுமான் அப்படின்னு கேட்டாக்கா கண்டனம் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இது உட்கட பிரத்யவாயம், பிரத்யவாயம் தான் பாப்பம். உட்கட பிரத்யவாயம்னு என்ன அர்த்தம், ரொம்ப 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 பாபம் அது. அப்படிப்பட்ட பாபத்தோட கூடின சாஸ்திரம் நமக்கு தேவையில்லை. நமக்கு பாபத்தை பிடிக்கும், பாபத்தை கூடும், பாபத்தை கூடுறதுன்றது அந்த தத்துவம் நமக்கு வேண்டாம். நம்ம நம்ம விரிவான உபதேசம் பண்ணிட்டு போயிட்டோம். திரவேணமுடியானே சரிங்கோ, பெருமாளையும் சரிங்கோ, பெருமாள் விஷ்ணு காட்டும் சிவன் நாராயணன் காட்டிலும் வேற எதுவும் கிடையாது. நீங்க தேவதைகள்லாம் சேவிக்கணும்ன்றீங்களா, அப்ப எப்படி சேவிக்கணும், சமஸ்த பரிவார சமேதாய ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு சேவிங்கோ. எல்லாம் அவங்ககிட்ட போகணும், அவங்ககிட்ட போகணும், அவங்ககிட்ட போகணும். பெருமாள் சொல்றாரு அது எல்லாருமே நாலாம் அத்தியாயத்துல கீதையில வந்து எல்லாம் என்ன யாரும் ஆராய பண்ண மாட்டேன்ற அல்பமான அல்பமான பலனை போகிறோம், அல்பமான தேவதைகளை குறித்து யாகம் பண்ணிட்டு இருக்கா, எல்லாரும் யாருமே என்ன குறித்து யாரும் பண்ண மாட்டேன்றாளே. நானும் எப்படிப்பட்டவன் அவர் சொல்ல போறேன் அங்க அகம் யஜானம் போக்தா ச பிரபுரே வச்ச அப்படிங்கிற அனைத்து யாகங்களுக்கும் அவிஷ் இருக்கே அதனுடைய அவிர் போக்தா நான் தான், ஆனால் நான் தான் இது ஆராத்யம் அது பிரபுரை வச்ச நானே பணப்பிரதன், நான் தான் படத்தை கொடுக்குறேன், அதெல்லாம் இவா பண்ண மாட்டேன்றாளே, நான் தானே பணப்பிரதனா இருக்கேன், இப்ப பண்ணாம இருக்காது நியாயமா அது பெருமாள் கேட்கிறேன். அதனால இப்படிதானே பண்ணணும், அதனால ஈஜா அபேட்சத்தை பெருமாளை ஒத்துக்காம ரொம்ப பாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த கர்மாக்கள் நம்ம ஆத்திர நிச்சயப்படி எத்தனையோ சாப்பிடுறோம், எதை சாப்பிட்டாலும் சரி வேற அந்தர்யாமி இப்படி காமிச்சிருங்க நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்கோ, திராயனுடைய திருப்தனாக கிடவுது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்கோ. எந்த காரியம் பண்ணாலும் சரி, காயினவாசி அவனகேந்திரியர்வாத்தனாவா பிரதேசாவா கரோமியஜ சகனம் பரஸ்மை நாராயணாயும் சாப்பிட்டியாவும் அந்த சிந்தனை பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டா எந்த பாபமும் வராது, நாம உடனே சாப்பிட்டுக்கிட்டாகும். அதுதான் வச்சா எல்லாம் ஈஸ்வரனால நம்மளை கொண்டு நடத்தப்படுறது, அதனால அந்த ஈஸ்வரனையே நினைச்சுன்னு பண்ணணும். அதை விட்டுட்டு ஈஸ்வரன் விட்டக்கூடாது, ஈஸ்வரன் என்ன சொல்றானோ அதை செய்யணும். இதுதான் நம்ம சுரூபம்.
பகவான் சொல்றான், சேவதராமன் எல்லா இடத்துலையும் சொல்றான், கீதையில சொல்றான், எதை எதை பண்றையோ அதெல்லாம் எனக்கு சமர்ப்பிச்சுடும் அப்படின்னு சொல்றான். அதை விட்டுட்டு விஸ்வரனையே ஒத்துக்காம ஒரு தத்துவத்தை ஒருத்தன் சொல்றான்னாக்க அவன் தான் முதல்ல போடணும், அவனை அடிக்கணும், அவனை கண்டனம் பண்ணிடணும். அதனால அதுக்கோதரம்தான் இந்த முதல்ல சாங்கிய தத்துவத்தை எடுத்துன்னு கண்டனம் பண்றார். வைத்தேரியும் ஈஸ்வரனை ஒத்துண்டான், ஈஸ்வரனை ஒத்துண்டு இல்லாத ஒரு பரமாணுவை கல்பிக்க போறான். அதனால அடுத்த அதிகரணம் மகஜீர்காதிகரணம். அதுக்கப்புறம் பௌத்தன்லாம் வரான். ஏன்னாக்கா அவனும் வந்து இவன் அர்த்த வைநாசிகன்னு அவன் சொல்ற வைநாசிகன் சொல்ல போறேன் சொல்ல போறான். அது சொல்றதுனால அவன் கண்டனம் அடுத்தது பௌத்த கண்டனம், அப்புறம் ஜெயின கண்டனம், அதுக்கப்புறம் பாசுபத கண்டனம். பசுபதி மதத்தை கண்டனம் பண்ணிட்டேன்னாக்கா கடைசியில நம்மளுடைய பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபித்த அந்த கிரமமா போறது. அதனால இந்த சூத்திரகாரருடைய திருவுள்ளம் அந்த கிரமத்துல எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது. பாருங்க, ஷட்விம்சாலம்பிசாங்கியம் ஸ்ஃபுடதரபடிதம் பாரதே யோகதுல்யம் தத்தத்வ பஞ்சவிம்சதிரிஜநிகதிதம் சர்வதத்வாந்தராத்மா தஸ்மாத் தேசானதந்திரம் சுதிசமதிகதம் ஸ்தாபயித்வா ஸூத்ரைஹி பக்ஷம் ஈசானபேக்ஷம் பிரதிவசதி உத்தட பிரத்யவாயம் கவிதா கிருதிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.